கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 8. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:32. நமது போதகரும் குருவுமாகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையின் அவசியத்தை மனதில் பதிய வைக்கும்படி ஒரு ஊமையை சொன்னார். தன்னுடைய கண்ணிலேயே உக்கிரத்தை வைத்து கொண்டு சகோதரின் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து விடுவதாக சொல்வது பலவந்தமான செயல். நாம் எவ்வளவு அடக்கமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். தாழ்மை என்பது எல்லா நற்குணங்களுக்கும் ஊற்றும் மூல காரணமும் ஆனது. தோண்டுகிறவர்களையே தாங்குகிற பூமியைப் போல தாழ்மையும் பொறுமை உணர்வுகளாக இருக்க வேண்டும். பூமியில் எல்லாம் விளைகிறது போல் இந்த தாழ்மையிலிருந்து எல்லா புண்ணியங்களும் வளர வேண்டும். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவர்கள் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆராயும் பொழுது தன்னுடைய பிழையையே அதிகமாக கண்டு உணர வேண்டும். நமது பக்தி விருத்தி பக்கத்தில் இருக்கிறவர்கள் செய்யும் 10,000 பெரும் பிழைகளை கூட நமக்கு அவ்வளவு முக்கியமல்ல. நம்மிடத்தில் ஒரு சிறு பிழையையும் இல்லாமல் பார்த்து கொள்வதே சால சிறந்தது. நம்முடைய பாவங்களும் நம்முடைய அபூர்ணங்களும் நம்மை மிக மிக தாழ்மைக்கு வழிநடத்த வேண்டும். பூரணமாக இருக்கின்ற இயேசுவும் பரிசுத்த தூதருடன் கூட தாங்கள் பூரணத்தில் இருப்பதை உணர்ந்தும் தங்களை தாழ்த்தும் பொழுது நாம் நம்மை தாழ்த்துவது எவ்வளவு அவசியம் என்பதே. ஆமென்.